கடந்த பல காலமாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த த்ரி தியாக திரிவேன் அவர்களுடைய நினைவேந்தலை செய்து வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய நோக்கம் அச்சமயத்திலே யாரையும் வழியில் விடுவத கிடையா விடுவதாக இருக்கவில்லை நாங்கள் அனைவரையும் அரவணைத்து தியாகதேபன் திரிவேன் அவர்களுடைய நினைவேந்தலை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நினைத்தே நாங்கள் கடந்த காலங்களிலே திலிவனண்ணாவினுடைய நினைவேந்தலை நாங்கள் செய்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வவுனியாவிலிருந்து எங்களுடைய இளைஞர்கள் நடையாக வந்து தியாகதீபம் திலிவனண்ணாவினுடைய நினைவு ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்துக்கும் தியாகதீபம் அவர்கள் உண்ணாவிரதம் இடம் இருந்த இடத்திற்கும் நாங்கள் நடைபவனியாக வந்திருந்தோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் நாங்கள் தியாதீபன் தெளிவன் நினைவேந்தலை செய்வதற்காக ஆயத்தப்படுத்தல்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது எங்களாலே மிகப்பெரிய பொருட்செலவிலே பல்வேறு ஆயத்த பணிகள் செய்யப்பட்டு வளைவுகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் போலீஸாரினால் அவை அகற்றப்பட்டிருந்ததும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதன் பிறகு போலீஸாரினுடைய தடை காரணமாக கோவிட் பத்தொன்பது காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இவற்றை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இம்முறை ஓரளவுக்கு நிலைமைகள் சுமூகமாக இருக்கின்ற நிலையில் தியாகதீவன் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை ஒரு எழுச்சி பூர்வமாக நினைவுகூறக்கூடிய சுகாதார நிலைமை அரசியல் நிலைமை எல்லாமே கணிந்திருக்கின்ற நிலையிலே தியாகதீபம் திபனண்ணா யார் ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ பொதுவானவர் அல்ல தனிப்பட்டவர் அல்ல என்கின்ற அடிப்படையிலே மாநகர சபைக்கோ உரித்தானவர் அல்ல என்ற அடிப்படையிலே அவர் இனத்தினுடைய அடையாளம் என்கின்ற அடிப்படையிலே இந்த இனத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைத்து திலிபனண்ணாவினுடைய நினைவேந்தல்கள் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாகவும் விருப்பமாகவும் இருந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய வேண்டும் என்று நான் மாநகர சபை முதல்வர் என்ற ரீதியிலே அந்த அழைப்பை விடுத்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் திரிவெனண்ணாவினுடைய நினைவு ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் யாழ் மாநகர சபையினுடைய நிர்வாகத்திலே இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பு அந்த வகையிலே இந்த அழைப்பை விடுவதற்கு யாழ் மாநகர சபையை தவிர அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையை தவிர அதன் முதல்வரை தவிர வேறு யாருக்கும் அதிக பொருத்தம் இருக்குமோ தெரியாவில்லை ஆனால் வேறு யாரும் அந்த முயற்சியை முன்னெடுக்காத நிலையில் நாங்கள் அந்த முயற்சியை முன்னெடுத்தோம் அதன் விளைவாக உங்களுக்கு தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு பொதுக்கட்டமைப்பை அனைவரது பங்களிப்போடும் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதிலேயே பதினைந்து பேர் கொண்ட குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அந்த குழுவிடம் இந்த ப பணியை ஒப்படைத்திருக்கின்றோம் மிகச் சிறப்பாக அண்ணாவுடைய நினைவேந்தலை செய்யுமாறும் அதிலே அனைத்து தரப்புகளையும் உள்வாங்கி அதை செய்ய முன்னெடுக்குமாறு நாங்கள் அந்த பணிப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அவர்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பதினைந்து உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் அதனூடாக மிக எழுச்சிகரமான ஒரு நினைவேந்தலை இம்முறை நடத்துவதற்கு நாங்கள் காத் விரும்புகின்றோம் எங்களை பொறுத்த மாட்டிலே இறுதி நாள் அதற்கு முந்தைய நாட்கள் மிக முக்கியமானவை அந்த தினங்களிலே கலை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் கவியரங்கங்கள் போன்ற நிகழ்வுகளை மேடை நிகழ்வுகளை திலீபன் அண்ணாவினுடைய நினைவாலயம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது அவற்றை நாங்கள் இந்த ஏற்பாட்டுக் குழுவோடு இணைந்து செய்வோம் போன்று ஊர்தி பவனிகள் தாயகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி தினத்திலே கொண்டு வரக்கூடிய விதமாக அவை அமைய வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் இந்த விடயங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவின் ஊடாக செயற்படுத்தப்படும் ஆகவே சிலர் எங்களுக்கு தெரியும் சிலர் சில தரப்புகள் இதை குழப்பம் என்பது எங்களுக்கு தெரியும் அரசாங்க தரப்புக்கு இவ்வாறான நினைவேந்தல்கள் நடைபெறக்கூடாது என்பது அவர்களுடைய உள்ள கிடக்கை அவருடைய விருப்பம் கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு விதமான அணுகுமுறையை செய்தார்கள் நேரடியாக தங்களுடைய போலீஸார் இராணுவத்தினரை கொண்டு இந்த நினைவேந்தல்களை கையாண்டார்கள் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வேறு விதமாக இந்த நினைவேந்தல்களை குழப்பும் விதமாக செயற்படுகிறார்கள் இரண்டு மூன்று பல்வேறு விதங்களாக நினைவு தினங்களை குழப்ப முடியும் மற்றவர்களை கலைப்பதற்கு தங்களுடைய குழுக்களை தாங்கள் தங்களால் கையாளப்படக்கூடிய குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நினைவு தினங்களை குழப்புவதும் அவர்களுடைய திட்டம் நான் நினைக்கின்றேன் இந்த முறை ஒரு குழுவை ஏவி இந்த நினைவு தினத்தை குழப்புவதற்கான முயற்சியிலே அரசாங்க தரப்பு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை இருந்த இருந்தபோதிலும் இந்த பொதுக்கட்டமைப்பு முழுமையாக வெற்றிகரமாக மிகவும் எழுச்சிபூர்வமாக இந்த நினைவு தினத்தை நடத்தும் என்று நாங்கள் வலுவாக நம்புகின்றோம்